அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் குன்று இருக்குதோ அங்கெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நம்முடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கேற்ற போல வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரி மலையில் அருள்மிகு பாலமுருகன் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் அறிவியலுக்கு எட்டாத வகையில் பல அதிசயங்கள் நிறைந்திருக்கு. அந்த அதிசயங்கள் என்னென்ன என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலானது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான முருகன் கோவிலாக இருக்கு. மற்றும் இந்த கோவிலில் வேறு எந்த கோவிலிலும் நடக்காத பல அதிசய நிகழ்வுகள் நடைபெறுவது நாம் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமாகவே இருக்கு. அதாவது, இந்த ரத்னகிரி மலையில் முருகப்பெருமான் அருள்பாலிக்காத இடமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முருகப்பெருமான் அருள் எங்கும் எதிலும் இந்த மலையில் பரவி இருக்கு. மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியானது மூன்று வடிவங்களில் அதனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு வெளிப்படுத்துது. அந்த மூன்று வடிவங்கள் என்னென்ன அப்படின்னா, அதாவது கோவிலின் சன்னதியில் முருகப்பெருமான் சிலை வடிவில் காட்சி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுவாமி பாலமுருகன் அடிமை என்ற வடிவத்திலும் காட்சி கொடுக்கிறாரு. மேலும் பக்தர்கள் வடிவிலும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது, இந்த கோவிலில் வேறு எந்த கோவிலிலும் நடக்காத பல அதிசயங்கள் இருக்கு. அது என்னென்ன அதிசயங்கள் அப்படின்னா, இந்த ரத்னகிரி மலை மீது காகங்கள் பறப்பது கிடையாது. மேலும் இந்த மலையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் சில மணி துளிகளிலேயே அந்த அபிஷேக பாலானது தயிராக மாறுவது இங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் அதிசயக்க வைப்பதாகவே சொல்லப்படுது. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜையின் போது மலர்கள், நெய்வேத்தியம், தீபாராதனை மற்றும் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் என அனைத்தும் 6 என்ற எண்ணிக்கையில் இருப்பது மேலும் ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது. பொதுவாகவே சிவனுக்குத்தான் அன்னாபிஷேகம் செய்வது வழக்கமாக இருக்கும். மேலும் முருகப்பெருமான் சிவபெருமானிலிருந்து தோன்றியதால் இவர் சிவத்துடைய அம்சமாக பார்க்கப்படுகிறார். இதனால தான் முருகப்பெருமானுக்கும் இந்த ஆலயத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுது. மேலும் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் பால வடிவில் இருப்பதால குறிப்பாக கந்த சஷ்டியின் போது சூர சம்ஹாரம் நடைபெறுவது இல்லை. இது எல்லாமே இந்த ரத்னகிரி மலையில் நடக்கக்கூடிய அதிசயங்களாகவே பார்க்கப்படுது. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை அசுரன் ஒருவன் சிவபெருமானை நோக்கி பல யுகங்கள் கடந்து கடும் தவம் இருந்திருக்கான். மேலும் அவன் கடும் தவத்தை உணர்ந்த சிவபெருமான் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்காரு. அந்த வரம் என்ன அப்படின்னா, இந்த அந்த சராசரங்களையும் அழிவில்லாமல் அடக்கி ஆளும்படி வரத்தை கொடுத்திருக்காரு. இதனால அந்த அசுரன் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்திருக்கான். இதனால அவனுடைய துன்பங்களுக்கு பயந்த தேவ தலைவனான இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் அசுரனுடைய கண்ணுக்கு தெரியாமல் ஒளிவு மறைவாக வசித்து வந்திருக்காங்க. அப்போது ஒரு முறை இந்திரன் மறைந்திருந்ததை அந்த அசுரன் பார்த்திருக்கான். அப்போது அவரை துன்புறுத்துவதற்காக அந்த அசுரன் வந்தானாம். உடனே இதை அறிந்த இந்திரன் அவனிடம் இருந்து தப்புவதற்காக ஓடியிருக்காரு. அப்படி ஓடி வந்த இந்திரன் ரத்னகிரி மலையின் மீது ஏறி மறைந்து கொள்ள ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்திருக்காரு. அப்போது அங்கு இந்திரனுக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் அவரை தன்னுடைய வாகனமான மயிலாக மாற்றி கொண்டாராம். அதைத் தொடர்ந்து அந்த அசுரன் இந்திரனை தேடி அங்கு வந்திருக்கான். அப்போது இந்திரன் இல்லாததை பார்த்து ஏமாற்றமடைந்து அந்த அசுரன் திரும்பி சென்றிருக்கான்.
இப்படி அந்த அசுரனிடமிருந்து இந்திரனை காப்பாற்றுவதற்காக அவரை தன்னுடைய மயில் வாகனமாக முருகப்பெருமான் மாற்றிக்கொண்ட ஒரு அற்புதம் இந்த ரத்தனகிரி மலையில் நடந்திருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் தல பெருமைகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு முருகப்பெருமானின் தீவிர பக்தியான ஒரு பெண் நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்காங்க. தினசரி ரத்தனகிரி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து தனக்கு குழந்தை வரம் தரும்படி மனம் உருகி வேண்டி கடும் தவம் இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவர் தனிமையில் யாரும் இல்லாத வேளையில ரத்தனகிரிக்கு வந்து முருகப்பெருமானை நீண்ட நேரம் வணங்கி தன்னுடைய குறையை கூறி கண்ணீர் விட்டு சுவாமியை வலம் வந்திருக்காங்க அந்த பெண். அப்போது அங்கு வந்த ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அந்த பெண்ணிடம் அழுவதற்கான காரணத்தை கேட்டிருக்கான். அப்போது அந்த பெண் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததை கூறி வருந்திருக்காங்க. இதையடுத்து பொறுமையுடன் கேட்ட அந்த சிறுவன் அந்த கோயிலில் இருந்த விபூதியை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு பக்தியுடன் இந்த சுவாமியை வலம் வரும்படி சொல்லியிருக்கான். அதன்படியே அந்த பெண் பக்தை விபூதியை பெற்றுக்கொண்டு சுவாமியை வலம் வந்திருக்காங்க. மேலும் சுவாமியை ஒருமுறை வலம் வந்த அந்த பெண் தனக்கு விபூதி கொடுத்த அந்த சிறுவன் இல்லாமல் போனதும் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் நிகழ்ந்த சில தினங்களிலேயே அந்த பெண் கருவுற்றிருக்காங்க. அதன் பிறகு அவரிடம் ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்து பேசியது முருகப்பெருமான் தான் என அந்த பெண் தெரிந்திருக்காங்க. முருகனே நேரில் வந்து பெண் பக்தைக்காக அருள் புரிந்து அற்புதம் நிகழ்த்திய சிறந்த தலமாக இந்த ரத்தனகிரி மலை போற்றப்படும். குறிப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நான்கு கைகளுடன் ஆயுதங்கள் ஏந்தியபடி இடதுபுறம் நோக்கிய வண்ணத்துடன் மயிலுடன் பிரபா வளையத்துடன் பக்தர்களுக்கு அருள் காட்சி கொடுக்கிறாரு. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பூ பறிக்கும் சடங்கை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த கோயிலில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது முறை பெண்ணும் முறை மாப்பிள்ளைகளும் பொங்கலுக்கு மறுநாள் இந்த கோவிலுக்கு வருவாங்களாம். அப்படி வரும்போது தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும் வகையில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய பூக்களை மாப்பிள்ளைகள் தங்கள் வருங்கால மனைவியருக்கு சூட்டுவாங்களாம். அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு மாலை அணிவித்து தங்களை மணமக்களாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இணைய வைக்க வேண்டும் அப்படின்னு வணங்குவாங்களாம். இந்த வழிபாட்டிற்கு பூ பறித்தல் நோன்பு என்ற பெயர். ஆனால் இந்த பழக்கமானது இப்போது இருக்கக்கூடிய நாகரிகத்தின் காரணமாக குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கூட விஷயம் அறிந்த காதலர்கள் இப்போதும் இங்கு வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு செல்லத்தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்கள் கையாலேயே மலர் பறித்து மாலை கட்டி முருகப்பெருமானுக்கு அணிவித்தால் நினைத்த கணவன் அல்லது மனைவியை அடையலாம் என்ற நம்பிக்கை மட்டும் இன்றளவும் இருக்கு. மேலும் திருமணத்துக்கு பிறகு தம்பதி சமேதராக வந்து வணங்கி சென்றால் நல்ல குழந்தைகள் பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுது. மேலும் இந்த ரத்தனகிரி பாலமுருகன் கோவிலில் மகா சண்டியாஜ பூஜை மிக விமர்சையாக நடத்தப்படுது. ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்கிறாங்க. மேலும் இரவில் நடைபெறக்கூடிய அர்த்தஜாம பூஜையில் சுவாமிக்கு பாலை நிவேதனமாக படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் அடிவாரத்தில் துர்க்கைக்கு தனி சன்னதி இருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய பிரார்த்தனைகள் மற்றும் நேர்த்தி கடன்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் கிட்டும், பயங்கள் நீங்கும், மேலும் தீராத நோய்கள் விலகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் விருத்தி அடைந்து சகல செல்வங்களும் பெருகும். இதைத் தொடர்ந்து நேர்த்தி கடன்கள் என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு வன்னி இலைகளால் அர்ச்சனை மற்றும் பால் அபிஷேகம் செய்து பால் குடம் எடுக்கப்படுது. எனவே வோஸ், இந்த வீடியோவில் பல அதிசயங்கள் நிறைந்துள்ள ரத்தனகிரி முருகன் கோவிலை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவோஸ். தேங்க்யூ.